ஐயா காஃபி ஓகேடா ஓகே காஃபி இருக்கட்டும் முதல்ல இத க்ளீன் பண்ணு சார் இல்ல நான் க்ளீன் பண்றேன் அது கூட நீ போய் கஞ்சி எடுத்துட்டு வா ஆ சரிங்கம்மா நீ எதுக்குமா பண்ற அவ பண்ணட்டும் இல்லம்மா நானே பண்றேன் நீ ஏன் பண்ற அவ பண்ணுவா இல்லம்மா நானே பண்றேன் நீ போ லட்சுமி சரிங்கம்மா தேவசேனா அப்பா உனக்கு பிடிக்கும் இல்லையா பிடிக்கும் கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீ அப்பா சொல்றத கேக்கணும் சரி சொல்லுங்க நான் கேக்குறேன்ப்பா இப்போ அப்பா உனக்கு ஊட்டுவ நீ சாப்பிடணும் பாரு சாப்பாட்ட மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சரிப்பா சென்னையா கஞ்சி லட்சுமி இந்தங்க கொடு ஓகே தேவசேனா பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிடுறியா
நீ எப்ப வந்த? தேவசேனா எங்க? நானும் தேவசேனாவுக்கு சாப்பாடு ஊட்டல தான் வந்தேன். சாதம் மட்டும் தான் இருக்கு, அவளை காணும். தேவசேனா முடிச்சுக்கோ, மயக்கத்துல இருந்து முடிச்சுக்கோ. அப்பானு கத்து, அப்பானு கத்து தேவசேனா. ஐயோ, திடீர்னு அவளுக்கு விக்கல் வந்துச்சு. நான் தண்ணி எடுத்துட்டு வர போனேன், எங்கேயோ ஒளிஞ்சிட்டா போல இருக்கு. சாப்பாடு சாப்பிடுறதுக்குள்ள எப்படி அடம் பிடிக்கிறா? சரி, நீங்க தான் எங்கயாவது இருப்பா, தேடி பார்க்கலாம். இல்ல இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை கீழே போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? சரி வா, பார்க்கலாம். சரி. தேவசேனா, அம்மா ஆவியால உனக்காக தான். தேவசேனா, கண்ணு முடிச்சு பாருமா, பாருமா. பால போடு. தேவசேனா, அவளுக்கு உடம்பு சரியாகணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன், ஆனா அவ அதை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறா, ரொம்ப டென்ஷன் பண்றா. தேவசேனா, மாத்திரை வேற கொடுக்கணும். எங்க போயிட்டா? சின்ன குழந்தை தானே, கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாது, நீ தான் தேவசேனாவை மாத்தணும். சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க போயிருப்பா? என்னாச்சு? போயிடுச்சா? அவன் நடிக்கிறான், அவளை நம்பாதீங்க. அவன் கங்காவே இல்ல, உங்க எல்லாரையும் அடிக்க வந்து பாப்பு. தேவசேனா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எங்கேயும் போகலடா, அம்மா இல்லாதப்போ என்னென்னமோ நடந்துருச்சு. அம்மா எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். அம்மா இனிமே என்னை விட்டு போயிடாதம்மா. கொஞ்ச நாளைக்கு அம்மா உனக்குள்ளதான் இருக்க போறேன்.
நல்லவேளை நான் தான் தள்ளி விட்டேன்னு இவளுக்கு தெரியல. கங்கா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதே. கங்கா எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. கீழே விழுந்த நானே இவ்வளவு தைரியமா இருக்க, நீயே அதிர்ச்சியா இருக்க. அதிர்ச்சி இல்லாம எப்படிடா இருக்கும்? உனக்கு ஏதாவது இருந்தா என்னால தாங்க முடியுமா? உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் கங்கா. அதான் சாமியே என்ன காப்பாத்திடுச்சு. கங்கா இது வரைக்கும் நான் சின்ன பொண்ணு, இனிமே நான் சாமி பொண்ணு. நீ இங்கயா இருக்க? நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உங்க பக்கத்திலேயே வந்துட்டேன், இனிமே நீங்க தேட தேவையில்லை. சரி உனக்கு விக்கல் வந்துச்சுல்ல, இந்த தண்ணி குடி. எனக்கு விக்கல் போயிடுச்சு, கங்காக்கு தான் விக்குது. அப்பா கங்காக்கு தண்ணியே கொடுங்க. பாத்து குடி கங்கா. சரி சாப்பிடலாம் வா. ஏய் ஃபீவர் இருந்துச்சு, மாத்திரையே போடாம சரியாயிடுச்சு. இனி எல்லாமே சரியாயிடும். தேவசேனா முகத்துல புது கலையே வந்திருக்கு. என்ன ஜானகிய பாக்குற மாதிரி இருக்கா? என்ன சொல்றம்மா? இல்ல இல்ல எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கான்னு கேட்டேன். இன்னே நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, மூக்குத்தி போட்டு ஜட பின்னி போட்டா அப்படியே ஜானகிதான். சாப்பிடு. உங்க கையால சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீ பெரிய மனுஷ மாதிரி பேசுற? சரி சரி நீ முதல்ல சாப்பிடு. கங்கா நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. ஓ நீ பாலம் முட்டிய தானே சாப்பிடுவ? என்ன கங்கா பாலம் முட்டிய சாப்பிடுறா? இல்ல இல்ல புத்துக்கு பாலும் முட்டையும் வச்சிட்டு தான் சாப்பிடும் சொன்னதுக்கு நம்மள பார்த்து சிரிக்கிறா. மாடியில இருந்து கீழே விழுந்ததுல குருவிழ மெண்டல் ஆயிட்டாலும் நந்தினி
கங்காக்குள்ள நீ இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா தேவசேனாக்குள்ள நான் இருக்கிறது உனக்கு தெரியாது. இதே மாதிரி உனக்கு தெரியாம நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு.